இன்னைக்கு என்ன கதை அப்படின்னா பஸ்ல எல்லாம் போயிருக்கீங்களா என்னங்க டெய்லி தான் ஆரம்பிக்கிறீங்களா ஸோ இந்த பேருந்து பயணம் வந்து நிறைய அனுபவங்களை என்ன பண்ணுவோம் கொடுக்கும் சில நாள் மகிழ்ச்சியா இருக்கும் சில நாள் பேருந்துக்குள்ள ஏதாவது கைமையாக நடக்கும் சில நாட்கள் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் சில நாட்கள் ரொம்ப கூட்டமா இருக்கும் ஸோ நிறைய அனுபவங்கள் என்ன பண்ணுவோம் தரும் அந்த மாதிரி ஒரு பேருந்து பயணம் ஒரு பஸ் நைட் இருக்கு போயிட்டு இருக்குது கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி தான் அப்போ திரும்பி பார்த்தா ஒரு சலசலப்பு பயங்கர சலசலப்பு நடக்குது பார்த்தா ரெண்டு பெண்மணி சண்டை போட்டுட்டு போட்டுட்ருக்குறாங்க ஜன்னல் சீட்டில் நான் தான் உட்காருவேன் நான் தான் முதல் வந்தால் நான் தான் உட்காருவேன் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க பஸ்ஸே திரும்பி வேடிக்கை பார்க்குறது கண்டக்டர் வந்து ஏமா பொறுமையா யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுங்கம்மா அப்படின்னா நாயத்தை விட்டு கொடுக்கணும் அவ்வளோ விட்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு அம்மா சொல்லு அந்த அம்மா இது விட்டு கொடுக்கணும் அவ்வளோ விட்டு கொடுக்க சொல்லணும் அப்படின்னு ரெண்டும் அதாவது அந்த தலைமுடியை பிடிச்சி சண்டை போடலாம் அந்த அளவுக்கு ஆர்குமெண்ட் வந்து அரசரமாக போயிட்டே இருக்குது அப்போது இதை இருந்து பார்த்தா ஒரு பெரியவர் அவர் எப்பா உங்கள் ஜென்ரல் சீட்டு உட்கார்ந்தா அவ்வளோதானே நான் உன்ன தீர்வு சொல்லுவா அப்படிங்கிறாரு உடனே கண்டெக்ட் சொன்னார் நானே ஒரு தீர்வு சொன்னாங்க கேட்க மாட்டேங்க முத வந்து ஒரு ஸ்டாப் வரைக்கும் நீங்கள் உக்காங்க அடுத்த ஸ்டாப் வரைக்கும் நீங்க உக்காங்கன்னா ஷேர் பண்ணிலாம் கேட்க மாட்டேங்க நீ என்ன தீர்வு பெருசாக சொல்லிடுற போறீங்க அப்படின்னா அப்போ பஸ்ஸே வந்து அவர் என்ன தீர்வு சொல்ல போகிறாரு அப்படின்னு ரொம்ப ஆவலாக அவரை நோக்கி பார்த்துட்ருக்கிறாங்க அப்போ அவர் சத்தமாக திரும்பி சொல்லியிருக்கிறாரு ஏமா உங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு ரொம்ப வயசு அதிகமோ அவங்க என்ன பண்ணிக்கோங்க ஜென்ரல் சீட்டில் உக்காந்துக்கோங்கன்னாராம் மற்ற பஸ்ஸு ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த சீட்டு ஃப்ரீயாகவே வந்துச்சோம் யாருமே வயசுக்கு பெருசுன்னு என்ன பண்ணிக்க மாட்டாங்க உட்கார மாட்டாங்க உட்காந்தா இருக்கு நம்ம வயசு பெருசுன்னு சொல்லிடுவாங்கன்னு ரெண்டு பேருமே என்ன பண்ணலன்னா உட்காரல சோ வாழ்க்கையில சில நேரங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப சின்னதா தான் ஈஸியா தான் இருக்கும்